Hi students, CB here. Class 10 standard, chapter 5, coordinate geometry, exercise 5.4, question number 10. Find the equation of the straight line through the intersection of the lines. So, rendu line oda intersection la or line podu appdin solirukanga. Obviously, idu vandu nama rendu line oda intersection la innor line varanju nama kandupidikkanum. Okay, so or diagram onu varanjikiren ungalaoda reference ka. So, or line ipdi varum podu, innor or line ipdi varum podu. Okay. சோ இந்த ரெண்டு லைனுக்கும் நடுவில் இருக்கிற அந்த பர்டிகுலர் இன்டர்செக்ஷன் பாயிண்ட் வழியா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் போகுது. ஓகே, சோ இப்படிதான் இருக்கு, இதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன். ஓகே, அண்ட் இட் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த லைன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் இன்னொரு லைனுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கும். சோ அந்த லைன் எப்படி இருக்கும்? ஆப்வியஸா இப்படிதான் இருந்தாகணும். சோ இந்த லைனுக்கு அது பெர்பெண்டிகுலரா இருக்கு. ஓகே, சோ இந்த லைன் தான் அந்த 4x-7y+13=0. இந்த ரெண்டு லைன் வந்து 5x-6y=2. இந்த லைன் வந்து 3x+2y=10. இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்டர் பாயிண்ட், அது ரெண்டும் கட் பண்ற பாயிண்ட் கிடைச்சிடும், கரெக்டா? ஸோ அந்த ரெண்டு பாயிண்ட் வச்சுட்டு அதுதான் இந்த நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன்ல இருக்கிற ஒன் ஆஃப் த பாயிண்ட். அண்ட் இன்னொன்று, இதோட ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா பெர்பெண்டிகுலரா இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிச்சிடலாம். இதை M1 வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன்ல M2 கிடைச்சிடும். ஸோ அப்புறம் இந்த M2வையும் இந்த பாயிண்ட்டையும் வச்சு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வச்சு ஈக்குவேஷன் போட போறோம். இதான் நம்ம யூஸ் பண்ண போற லாஜிக். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நான் அந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், 5x டு ஃபைண்ட் த பாயிண்ட். ஓகே, டு ஃபைண்ட் பாயிண்ட், பாயிண்ட் கண்டுபிடிக்கிறேன், 5x-6y=2. இது ஒரு பாயிண்ட், இது ஒரு ஈக்குவேஷன். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். செகண்ட் ஈக்குவேஷன் ஒன்று இருக்குல்ல, அதை வந்து என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா 3 மல்டிபிள் பண்ணி போட்டுக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த இடத்துல 2 இருக்கு, 2y இருக்கு. ஸோ 3 மல்டிபிள் பண்ணா 6y ஆயிடும், ஈஸியா சால்வ் பண்ணிடலாம். ஸோ 3 மல்டிபிள் பண்ணீங்கன்னா 9x, இங்க பார்த்து சொல்லுங்க, +6y=10. சாரி, 3 மல்டிபிள் பண்ணியாச்சு, ஸோ அதனால 30. ஸோ இதை சால்வ் பண்ணணும். இது ரெண்டும் பாஸ் பிளஸ் மைனஸ்ல இருக்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணா இது 0 ஆயிடும். இதை ஆட் பண்ணீங்கன்னா 14x=2, இதை ஆட் பண்ணீங்கன்னா 32. ஸோ 14x=32. இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 32/14 கிடைக்கும். டூ டேபிள்ல கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா இது 16, இது 7. ஓகே, ஸோ எக்ஸோட வேல்யூ 16/7, x=16/7. ஸோ இது 16/7 கிடைச்சிருக்கு. இதை வச்சு நான் ஒய் கண்டுபிடிக்க போறேன். ஒய் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இக்வேஷன்லேயே போடுங்க. ஃபர்ஸ்ட் இக்வேஷன்ல போட்டிங்க x=16/7 போட்டிங்கன்னா 5×16/7 -6y=2. ஓகே, ஸோ 5×16 வந்து எவ்வளோன்னா 80. 80/7 -6y=2. ஸோ -6y=2 -80/7. ஸோ 7×2 எவ்வளோனா 14. 14 - 80 எவ்வளோ அப்படின்னா 66. ஸோ -66 டிவைடட் பை 7. இங்கே -6y இருக்கு. ஓகே, மைனஸையும் மைனஸையும் கேன்சல், 66 கேன்சல் பண்ணால் 11 கிடைக்கும். ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன கிடைச்சிருக்குன்னா 11/7. ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து 16/7, ஒய்யோட வேல்யூ வந்து 11/7. ஓகே, நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட் கிடைச்சிருச்சு. ஸோ பாயிண்ட் வந்து என்னன்னா 11/16/7, 11/7. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய ஈக்குவேஷன்ல இருக்கிற பாயிண்ட் இது. ஸோ இந்த இடத்துல சென்டர் பாயிண்ட் சொன்னால, ஸோ இந்த பாயிண்ட். இப்போ அடுத்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸ்லோப் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பெர்பெண்டிகுலர் லைனுக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சிங்கன்னா இதை வச்சு நம்ம இந்த லைனுக்கானது ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் கண்டுபிடிக்க போகிறது, இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறது ஸ்லோப். ஓகே, டு ஃபைண்ட் ஸ்லோப். ஃபர்ஸ்ட் நான் டு ஃபைண்ட் பாயிண்ட் கண்டுபிடிச்சேன், இப்போ நான் வந்து டு ஃபைண்ட் ஸ்லோப். ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் பெர்பெண்டிகுலர் லைனோட ஈக்குவேஷன் எழுதிக்கிறேன், 4x-7y+13=0. ஸோ இதோடைய ஸ்லோப் வந்து என்னவா இருக்கும் அப்படின்னா நம்ம m=-a/b ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் ஸ்லோப் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்கே நமக்கு ஏவோட வேல்யூ வந்து 4, a=4, b=-7. ஸோ இதுதான் நமக்கு தேவையான வேல்யூஸ். ஸோ இதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்லோப் கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ ஸ்லோப் என்னவா இருக்கும் அப்படின்னா -4/-7. ஸோ ஆன்சர் என்னன்னா 4/7. ஸோ mஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, 4/7. ஸோ இந்த ஸ்லோப்பையும் அந்த பாயிண்ட்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம்ல ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் கிடைக்க போகுது.
சோ இங்க ஸ்லோப் கண்டுபிடிச்சாச்சு. சோ இந்த ஸ்லோப் வந்து ஆக்சுவலா பார்த்தோம்னா அவங்க கொடுத்த லைனோடைய ஸ்லோப், அவங்க கொடுத்த அந்த பெர்பெண்டிகுலர் லைனோடைய ஸ்லோப், இந்த லைனோட ஸ்லோப். ஆனா நமக்கு தேவையானது நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைனோடைய ஸ்லோப். நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய லைன் இதுக்கு பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது நம்ம இப்ப கண்டுபிடிச்சது M1, அதை வச்சு நம்ம M2 கண்டுபிடிக்க போறோம். சோ நமக்கு தேவையான லைனோட ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போறோம். சோ இப்ப நம்ம கண்டுபிடிச்சதை அதை நம்ம என்னென்ன வச்சுக்கலாம், M1 வச்சுக்கலாம். ஓகே, சோ M1 நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய நம்மளுடைய தேவையான லைன் வந்து ரெக்வயர்டு ஸ்லோப் வந்து M2 என்னன்னா இது அப்படியே ரெசிப்ரோக்கலா மாத்தி சைன் மாத்தினா போதும். சோ -7/4 சேஞ்ச் பண்ணிட்டா போதும். ஏன் அப்படின்னா பிகாஸ் அது ரெண்டும் எப்படி இருக்கு, பெர்பெண்டிகுலரா இருக்கு. அதாவது M1 M2 ஓட வேல்யூ என்னது, -1. பெர்பெண்டிகுலரா இருந்துச்சுன்னா M1 M2 -1. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டா ரெசிப்ரோக்கலா மாத்தி சைன் மாத்தினா நமக்கு தேவையான ரெக்வயர்டு ஸ்லோப் கிடைச்சிருச்சு. ரெக்வயர்டு ஸ்லோப் தெரிஞ்சிச்சு இப்போ. அண்ட் அவங்க எது வழியா போகும்னு சொன்ன பாயிண்ட்டும் நம்ம இன்டர்செக்ஷனை வச்சு சால்வ் பண்ணி கண்டுபிடிச்ச பாயிண்ட்டும் தெரிஞ்சிச்சு. பாயிண்ட் வந்து என்னன்னா 16/7/1 ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டும் ஸ்லோப் இந்த ரெண்டுத்தையும் வச்சு பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் வச்சு நமக்கு தேவையான ஈக்குவேஷனை கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் என்ன அப்படின்னா பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்ம் ஈக்குவல் டு y-y1 = m(x-x1). ஸோ இதுதான் நமக்கு தேவையான பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முடைய ஃபார்முலா. ஸோ பாயிண்ட் ஸ்லோப் ஃபார்முடைய ஃபார்முலா வச்சு நம்ம அதை போட போகிறோம். y-y1 வந்து 11/7 = m வந்து -7/4, x-x1 வந்து x1 வேல்யூ வந்து 16/7. ஸோ இதுதான் நமக்கு தேவையான கான்செப்ட். ஸோ இந்த 4 லெஃப்ட் சைடு அனுப்புகிறோம். லெஃப்ட் சைடு அனுப்பிச்சிங்கன்னா 4y-44/7. ஓகே, மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஈக்குவல் டு இந்த 7 உள்ள அனுப்புறோம். உள்ள அனுப்புனீங்கன்னா -7x + 16. ஏன் +16 மட்டும்னா 7 இங்க இருக்க டினாமினேட்டர்ல இருக்க 7 கேன்சல் ஆயிடும். இப்போ இது வந்து எக்ஸ் பிளஸ்ல இருக்கு, மைனஸ்ல இருக்கு. ஸோ இது எல்லாமே அந்த பக்கம் அனுப்பணும். அந்த பக்கம் அனுப்புனீங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா 7x + இங்க ஒரு 4y, இங்க ஒரு -44/7. இதை கேன்சல் பண்ண முடியாது, அப்படியே வைங்க. அங்கிருந்து வந்த +16 வந்து இங்கே வந்து -16 ஆகிடும், =0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ ஆன்சர் கிடச்சிரும். ஸோ 7x + 4y, 7 × 16 எவ்வளோன்றது செக் பண்ணணும். 7 × 16 வந்து 70, அது ஒரு 42, 112. ஓகே, 112 112 கூட இந்த -44 ஆட் பண்ணீங்க அப்படின்னா 156 கிடைக்கும். -156/7 = 0. இப்போ 7 மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக ப்ராப்பரான ஈக்குவேஷன் ஆகிடும். ஏன்னா டினாமேட்டரில் ஒரு 7 இருக்கு. ஸோ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக 7 மல்டிபிள் பண்ணிருங்க. 49x மைனஸ் சாரி பிளஸ் 7 × 4 = 28y, -156. ஏன்னா இங்கே இருக்க டினாமேட்டரில் இருக்க 7 வந்து கேன்சல் ஆகிடும் 7 மல்டிபிள் ஆகிறப்ப. ஸோ நமக்கு தேவையான ஃபைனல் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 49x + 28y -156 = 0. இதுதான் நமக்கு தேவையான ரெக்வயர்ட் ஈக்குவேஷன். புரிஞ்சுதா? Thank you.